வணக்கம் நண்பா, இன்னைக்கு ஒரு செம்மையான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இனிமேல் பார்ப்பீங்களா அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம தமிழக அரசாங்கமே வழங்கக்கூடிய ஒரு செம்மையான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுக்க முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி நிறைய ஜாப்ஸ் கொடுத்தாங்க. ஆண்களுக்காக இருக்கட்டும், அதேமாதிரி பெண்களுக்காக இருக்கட்டும், தனித்தனியாகவே ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30,000 காலி பணியிடங்களுக்கு, ஒன்று இல்லை ரெண்டு இல்லைங்க, மொத்தம் 30,000 காலி பணியிடங்களுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 20,000 உங்களுக்கு 1,00,000 மேலே வரைக்கும் கூட சேலரி வாங்க மாதிரி நிறைய ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 5th படிச்சிருந்தால் கூட அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாங்க. 5th படித்தவங்களும் ஸ்டார்ட் ஆகி 8th, 10th, 12th அப்படியே போய் பிஜி யூஜி வரைக்கும் முடித்தவங்க வரைக்கும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து நிறைய ஜாப்ஸுக்கு, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, நிறைய கேட்டகரியிலிருந்து ஜாப்ஸ் விட்டுருக்காங்க. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிலிட்டி இருக்கோ அந்த இதில் போய் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ செம்மையான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தாங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலுமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்தாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த கேண்டிடேட்ஸுக்குமே எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே இல்லைங்க. முழுக்க முழுக்க ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேவா? அதேமாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆன்லைனில் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணலாம் போதும். மற்றபடி நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் இந்த மாதிரிலாம் போகணும் அவசியம் இல்லை. உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஜஸ்ட் உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் இருந்தாலே போய் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே இந்த ஜாப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். குறிப்பிட்ட மாவட்டம் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாதுங்க. எல்லா மாவட்டத்தை சார்ந்தவங்களும் இந்த ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறது, அதை ரீதியாக என்னென்ன என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தோங்க அப்படின்ற முழு தகவலுமே நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க. இன்னுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே கீழே தெரிய இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நாம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கொண்டு வந்து சென்றோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயுமே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கையுமே யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க, உங்களுக்கு அதர் டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக கொடுத்துக்கும். ஸ்டார்டிங்கே நம்ம அஃபிஷியல் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம டெலகிராம் சேனல் இருக்கும். இங்கே டெலகிராம் குரூப் லிங்க் அப்படின்ற இதையுமே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம டெலகிராமுக்குள்ள போயிடும். மஸ்ட்டாக எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ஸில் இருக்குது, அங்கேயுமே நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் காண்டக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் லிங்க் இருக்குது, நம்ம அதர் யூடியூப் சேனலுக்கான லிங்க்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஜாப்புடைய எல்லா தகவலுமே நம்ம தெளிவாக கொடுத்துப்பாங்க. ஸோ ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பகுமன் நாட்டை கவர்மெண்ட் ஜாபா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்லைங்க, இது வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. பட் இது என்ன ஜாப் அப்படின்னா இது ஒரு ப்ரைவேட் ஜாப் தான். சரிங்களா? இது வந்து ப்ரைவேட் ஜாப் தான் ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து ரெஃபர் பண்ணக்கூடிய ப்ரைவேட் ஜாப். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு முகாம் அப்படின்னு சொல்லி நடக்கும். ஓகேவா? கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இயக்கமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்ற ஒன்றை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது வேலை வாய்ப்பு முகாம் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் ஆகலாம். நிறைய வந்து ட்ரஸ்டடான ஜாப் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு தேவையான ட்ரஸ்டடான ஜாப் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி மாதக்கணக்கில் வெயிட் பண்ணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ அப்ளை பண்ண போகிறீங்க, அவங்க சொல்லிக்க டேட்டுக்கு இன்டர்வியூ போகிறீங்க. ஸோ இன்டர்வியூ நீங்கள் பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஜாப் கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்றைக்கு ஜாயின் பண்ண சொல்கிறாங்க அன்றைக்கி போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ செம்மையான நோட்டிஃபிகேஷனுங்க, யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுருந்தீங்க ப்ரோ ட்ரஸ்டடான ஜாப் போடுங்க, உடனே ரிப்ளை வரணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பும் அவைலபிளாக இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஜாப்ஸும் அவைலபிளாக இருக்குது, நிறைய ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்லேருந்து எக்ஸிக்யூட்டிவ், அக்கௌண்டன்ட், ஜூனியர் இன்ஜினியர், மேனேஜர், டிரைவர், எலக்ட்ரிஷியன், வெல்டர், பிளம்பர், செக்யூரிட்டி, அதே மாதிரி டெய்லர், அதே மாதிரி வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப்புக்கு, வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப்புக்கு, அதாவது நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஜாப் இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க ஜாப்ஸ் இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எதெல்லாம் சூட்டபுளாக இருக்குமோ அதில் போய் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லைங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிட்டு போக போவீங்க. ஓகேவா? ஸோ கேம்பஸ் இன்டர்வியூ போவீங்க. ஸோ இன்டர்வியூ போய் உங்களுக்கு எதெல்லாம் சூட்டபுளாக இருக்கோ அத்தனை ஜாப்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை ஜாப்ஸ் வேணாலும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். எல்லா ஒரே நேரத்தில் நடக்காது, ஒவ்வொன்றா நடக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றிலையும் போய் கலந்துக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஜாப் செலக்ட் ஆகிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இங்கே எல்லாமே தெளிவாக கொடுத்தாங்க. ஸோ என்றைக்கு இந்த நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 27ஆம் தேதி வர 27ஆம் தேதி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குது. எங்கே நடக்குது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இங்கே இடம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே இடம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ மகாலிங்கல் பொறியியல்
மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி பொள்ளாச்சியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது. ஸோ நீங்கள் 27ஆம் தேதி இந்த அட்ரஸில் போய் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஓகேவா, நிறைய ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குங்க சரிங்களா. ஸோ ஒன்று ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட நிறைய ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் இருவாளாகவே அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி, பெண்களாக இருக்கீங்க சரிங்களா. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி கொடுத்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு நோட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் அதெல்லாம் நம்ம டேட்டா அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் பார்க்கலாம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டே ஓப்பன் பண்ணி காட்டுவேன். ஓகேவா, ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8th pass, 10th pass, 12th, எனி டிகிரி, ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா கூட ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் 18 வயசுலேருந்து 50 வயசுக்கு உட்பட்டவங்க இந்த ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,000 ஸ்டார்ட் ஆகி, மினிமம் பார்த்தீங்கன்னா 15,000 ஸ்டார்ட் ஆகி 50,000 வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ, ஓகேவா. ஸோ டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ண போங்க. இன்டர்வியூ நீ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், முடிஞ்சு அப்படின்னா அவ்வளோதாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை முறை பார்த்தீங்க ஆன்லைனில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க் நான் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து டேரக்டாக இன்னையில் நடந்து கலந்துக்கலாம் சரிங்களா. ஸோ வந்து ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. எங்கே வேணால் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் இருக்கலாம் சரிங்களா. ஸோ வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வருவாங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு எங்கே வேணால் ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் ஆக மொத்த வேலை. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் எந்த தவணை அப்ளிகேஷன் ஃபீஸுமே இல்லைங்க. ஸோ இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேட் நடக்குது, 26, 27 ரெண்டு டேட் நடக்குது. உங்களுக்கு எந்த டேட் மென்ஷன் பண்ணிக்கோ நீங்கள் அந்த டேட்டில் தான் போக மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே 27ஆம் தேதி தான் ஆகும். ஸோ உங்களுக்கான காண்டாக்ட் டீடைல்ஸ், ஓகேவா, நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறது ஓகேவா. ஸோ கம்பெனிக்கான காண்டாக்ட் டீடைல்ஸ் கேட்பீங்க இல்லையா. ஸோ அந்த காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அவங்க நேம், அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ வந்து அதில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றப்ப நீங்கள் இந்த மொபைல் நம்பருக்கு தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட் எல்லாருமே கிளியரிஃபை பண்ணிக்கலாம். தமிழில் தான் பேசுவாங்க, ஸோ தமிழ்நாட்டில் தான் வேலை. ஸோ தமிழ்லேயே பேசுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுற டவுட் இருந்தாலும் சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் டவுட் இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்வியூ வர டவுட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஒர்க்கிங் ஹவர்ஸில் அதாவது 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்குள்ளே தான் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்கணும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது, காலையில் 10 to 5 ஓகேவா. ஸோ அதுக்கு மேலே கால் பண்ணிங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வராது, ரெஸ்பான்ஸ் வந்தாலும் அது நல்லா இருக்காது சரிங்களா. ஸோ அதனால் அதையுமே பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதை டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். இங்கே வந்து ஜாப் அப்ளை லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்க பார்த்தீங்களா. ஸோ இது கீழே கிளிக்கே அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மெயினாக கவனிங்க. ஸோ இங்கே இருக்க கிளிக்கே அப்படின்றத ஜாப் அப்ளை லிங்க் அப்படின்ற கீழே இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணும். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக இன்னொரு பேஜ் லோட் ஆகும். ஸோ நீங்கள் GOVTF அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லி எல்லா டீட்லையும் இங்கே கொடுத்துக்கும். ஸோ அப்படியே கீழே வாங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் வெயிட் அப்படின்னு சொல்லி 10, 9 அப்படின்னு சொல்லி செகண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கும். இந்த செகண்ட்ஸ் முடிய வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அப்ளை நவ் அப்படின்ற பட்டன் தெரியும் ஓகேவா. ஸோ நிறைய பேர் இதை ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து அப்ளை நவ் அப்படின்ற பட்டன் தெரியும், வெயிட் பண்ணும் இப்போ தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த அப்ளை நவ் அப்படின்ற பட்டனையுமே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக லீவோட ஆகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கான அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிடும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் இதுக்கான போர்ட்டலுக்குள்ளே போயிடும். இதில் தான் நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ண போங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் இந்த பேஜில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 27ஆம் தேதி தான் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். 26ஆம் தேதிக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை நான் எடுத்து காட்டுறேன். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த இது நடக்குது சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் போகாதீங்க. ஸோ அப்படி போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில கம்பெனிஸை ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஓகேவா. ஸோ வந்து ஒரு சில கம்பெனி ஃபஸ்ட் எடுத்து நல்ல கம்பெனிஸ் பெரிய பெரிய கம்பெனி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கடைசியில் தான் சின்ன சின்ன கம்பெனிலாம் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எந்தளவுக்கு வேகமாக போகிறீங்களோ அந்தளவுக்கு பெரிய பெரிய கம்பெனியில் நீங்கள் பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இங்கே என்ன கியூஆர் கோட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் போய் டேட்டா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து பிசியில் அதை பார்த்துட்டு இருக்கீங்க, கையில் மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னா அப்படியே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனாலும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த பேஜ் லாஸ்ட்லேயே லிங்க் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ அந்த லிங்க்குமே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாபாக அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட முன்னணி கம்பெனிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ண போவாங்க அப்படின்றமே தெளிவாக சொல்லிக்காங்க ஓகேவா. ஸோ ஜாப்பை பொறுத்தவரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணுங்கள், 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு முடித்தவங்க, முதுகலை பட்டப்படிப்பு முடிச்சவங்க, தொழில்நுட்ப கல்வியெல்லாம் படித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுமே தெளிவாக சொல்லிக்காங்க. நீங்கள் வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணணும் ஆசைப்படுறீங்க ஓகேவா, அயல் நாடுகளில் ஒர்க் பண்ணணும் ஆசைப்படுறீங்க, எங்களுக்கு வந்து ட்ரஸ்டடான ஜாப் வேணும் அப்படின்னு கேட்குங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு ஜாப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமையுமே போய் காட்டுறேன். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மகளிருக்கான
அரிய வாய்ப்பு, வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் அளிக்கும் நிறுவனங்கள். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. இந்த தமிழில் தான் இருக்குது, ஓகேவா? ஃபுல்லாக படித்து பாருங்க, ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நான் சொன்னதை மட்டும் கேட்டு அப்ளை பண்ணுவாங்க, ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்போ அப்ளை பண்ணுங்கள். இங்கேயுமே கான்டாக்ட் டீடெயில்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பெனி டீடெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, எங்கே ப்ரோ அப்ளை பட்டனவே காணோம் அப்போ நீங்கள் தேடிட்டு இருப்பீங்களா? அப்ளை பட்டன் மேலே தாங்க இருக்குது, இந்த கியூஓ கோடு அப்படின்ற கீழே பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு டிக் மார்க் போட்டு அப்ளை அப்படின்ற பட்டன் தெரியுது பார்த்தீங்களா? இதான் அப்ளை பண்ணுறக்கான லிங்க். ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணாமல் கவனிக்காமல் இருப்பீங்க. ஸோ இந்த அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்க்ளைமர் காட்டும் சரிங்களா? இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஓகேவா? உங்களோட இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அதுக்கான உங்களுக்கான பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்து இந்த கேப்சாவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில், ஓகேவா? ஸோ இங்கே தெரியும் இந்த கேப்சாவை, இந்த 333 இருக்கு, அதை வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அது அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் டீடெயில்ஸ் எல்லாமே கேட்கும், ஓகேவா? ஸோ அது எல்லாமே நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசிப்ட் வரும், அதையுமே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஹார்ட் காப்பியாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சுக்கணும், அதேமாதிரி சாஃப்ட் காப்பியாகவும் நீங்கள் வந்து மொபைலில் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டனாக செஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஓகேங்க, இதான் அந்த ஜாப்க்கான முழு தகவல். உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இல்லை அப்படின்னா இவங்க கொடுத்துக்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கே நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டுமே அவங்க பண்ணுவாங்க, நம்மளுமே காண்டாக்ட் பண்ணி நம்ம நிறைய கேட்டோம். ஸோ அவங்களுமே நமக்கு நிறைய சப்போர்ட்லாம் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்ற லென்த்தாக இருக்காச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கீழே கட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கொண்டே வந்து சேர்ந்துக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். டாடா பாபா, ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.